காரைக்காலுக்கும் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் நாளை முதல் 26ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரையில் 24-25 தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால், ஏனைய வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். காற்றின் வேகத்தை பொறுத்தவரையில் 24-25 தேதிகளில் வட கடலோர மாவட்டங்களில் நாளை முதல் பலத்த காற்றானது மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். புயல் கரையை கடக்கின்ற சமயங்களில் கடக்கின்ற பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்தில் சமயங்களில் 120 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். கடல் நிலையை பொறுத்தவரையில் 24-25 தேதிகளில் தமிழக கடற்கரை பகுதிகளில் கடலானது கொந்தளிப்புடன் காணப்படும். கடல் அலைகள் இயல்பை விட சுமார் 2 மீட்டர் உயரம் வரை உயரக்கூடும். மீனவர்கள் வரும் 25ஆம் தேதி வரை தமிழக கடற்கரை பகுதிகளில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் 24-25 தேதிகளில் நகரின் சில பகுதிகளில் கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். அதாவது நாம 24ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் அதி கனமழை பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, அரியலூர் மாவட்டங்கள், காரைக்கால் இதில் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஓரிரு இடங்களில் எதிர்பார்க்கிறோம். கன முதல் மிக கனமழைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இடங்களில் கடலூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், விழுப்புரம், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இருப்பாங்க. அதாவது இப்போ வந்து கனமழை என்று சொல்லும் பொழுது 6 சென்டிமீட்டர் முதல் 12 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டருக்கு மேல் இருந்து 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழை, 20க்கு மேல போனா அதிக கனமழை, 21 சென்டிமீட்டர் அதிக கனமழை. தஞ்சாவூர் திருவாரூர்லாம் அதிக காற்று அதிகமா வீசுங்க, புயல்ல காற்று அதிகமா மழை குறைய வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது மழையும் காற்றும் ரெண்டுமே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. காற்றுடைய பகுதி வேற, உங்களுக்கு மழையுடைய இது வேற. மழை என்பது வரக்கூடிய விஷயம், காற்று மழை இருந்து இருக்கக்கூடாதுன்னு கிடையாது. காற்றோட மழை சேர்ந்து ஒன்று நல்ல வேகமாக இல்லை. ஏற்கனவே கஜா போயிட்டு மாவட்டங்களை தாக்கும் போது அப்பா எதிர்பாராத விஷயமும் அதிகமாக வந்துச்சு. அந்த அளவுக்கு இருக்குமா இதே அதே அந்த அளவுக்கு ஒவ்வொரு புயலும் ஒரு வகையாக அது இதை போலவே அது அப்படின்னு சொல்றது சொல்லிக்கிறோம். அளவு நம்ம காற்றின் அளவு நம்ம சொல்லியிருக்கோம். கடல் கடற்கரை பகுதியில் வந்து புயல் கடக்கின் போது 100 முதல் 110 சமயம் 120 கிலோமீட்டர் அதான் சிவியர் சைக்ளோன் சொல்லக்கூடிய தீவிர புயலுடைய நிலை வரைக்கும். திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டம் கட்டாயமா கனமழைக்கான உறுதி தான் தற்போதைய நிலவரப்படி. ஏன்னா வந்து புயல் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா புயலுடைய மாற்று வந்து